புழல் சிறையில் காவலர் தாக்கியதில் கைதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலம்பாடி பகுதியைச் சேர்ந்த கோகுல் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு கணினியை எட்டி பார்த்ததால் காவலர் காகித கோப்பையால் கோகுலின் தலையில் பின்பக்கம் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவருக்கு கடுமையான தலைவலி மற்றும் வாந்தி ஏற்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கோமா நிலைக்கு சென்றதாக அவரது பெற்றோர் குற்றம் சாட்டினர். காவலர் வந்து ரிவிஷன்ல வந்து இவன் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும் போது இவன் ஃபர்ஸ்ட் வாட்டி சரியா வைக்கல. ரெண்டாவது மறுபடியும் வைக்க சொல்லிருக்காங்க. வைக்கும் போது அவன் அந்த கம்ப்யூட்டரை அப்படி எட்டி பாத்திருக்கான். கம்ப்யூட்டர் எட்டி பார்த்து நீ எதுக்கடா பாக்குற, நாங்க இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் பண்ணல எத்தையும் இவர் தலையில அடிச்சிருக்காரு. அது பையன் சொன்னான், அவனே வாயை திறந்து சொன்னா என்கிட்ட வீடியோ இருக்கு. அவன் சொன்ன லாஸ்ட்டாக எங்ககிட்ட பேசின வீடியோ இருக்கு. அவன் அடிச்சாங்க என்னை அடிச்சு, ஆனால் 8 வாட்டி வாந்தி எடுத்து நான் பாத்ரூம்ல வழிக்கு வந்தேன். அதுக்கப்புறமா தான் பிரசன்ட்லேருந்து என்னை இட்னு வந்து வெளியே அவுட் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. நானும் திங்கக்கிழமை அங்கே போய் மனு பார்க்கலாம் இருந்தேன். 3 மணி வரைக்கும் எனக்கு எதுவுமே சொல்லல. அதுக்கு மேலே தான் ஃபோன் அடிச்சு ஸ்டான்லிக்கு வர சொன்னாங்க. ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கான், ஜுரம் தான், நீங்கள் வந்து பாருங்க. நான் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் ஸ்ட்ரோக் வந்து கை கால் விழுந்துட்டு. இவங்க அது வரைக்கும் எதுவுமே சொல்லலை, நல்லா இருக்கான் வந்து பாருங்கன்னு தான் சொன்னாங்க. வந்து பார்க்கும் போது தான் தெரியுது அவன் ஸ்ட்ரோக் வந்து கை கால் வந்துச்சு. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ட்ரக்ஸ், அவன் ட்ரக்ஸ்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணல. அவன் இல்லை, நான் எனக்கு தெரியும், என் வீட்டில் தான் இருந்தான் அவன். அவன் ட்ரக்ஸ் எல்லாம் இல்ல, போலீஸ்காரங்க தான் அடிச்சிருக்காங்க அவனை. சீரியஸ் கண்டிஷன் தான் சொல்றாங்க. அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவன் எந்த நேரத்துல எது வேணாலும் ஆகும், எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அவங்க கண் எதிர்க்க வந்து வெறும் ட்ரிப்ஸ் மட்டும் தான் போட்டு போனாலும் தவிர அவங்க வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் சரியான ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கல. 2 நாள் எடுக்கல. எடுத்திருந்தா அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அவன் கொஞ்சம் இம்ப்ரூவ் தான் இருப்பான். இருக்க இருக்க டல் ஆகிட்டே போட நல்லா பேசி இந்த பையன் படுத்த பறிக்கையா இருக்கான். இப்போ கேட்டா என்ன சொல்றாங்க, பிளட் லாக் ஆயிடுச்சு, அதனால பிளட் லாக் ஆயிடுச்சு. உடம்புக்கு போற ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே வந்து அவனுக்கு செயல் எழுந்து போயிட்டு இருக்கு. பெட் வராதனால அது எது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. நாங்க எதுவும் சொல்ல முடியாது எங்களாலன்றாங்க. அவங்க எங்களுக்கு அவனுக்கு வந்து பெயில் கொடுத்து எங்களை கொடுத்து நல்ல ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். இவன் கையில வந்து கஞ்சா இருந்தது, அடிக்கே இருந்தது. ஆனா சோழவர போலீஸ் வந்து இவன் மேல போய் 1-200 சொல்லி போய் தான் புட்டாப்பு தான் எல்லாருக்குமே தெரியும், போய் கேஸ் தான் போட்டாங்க. இவன் கையில எல்லாம் இல்ல, அவ்வளவுலாம் இல்ல. இவன் யூஸ் பண்ணுற பையன் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவன் அந்த அளவுக்கு இதெல்லாம் இல்லை கிடையாது. இவங்க பொய் கேஸ் போட்டு இவங்க அவனை உள்ளே தள்ளி, ஆனால் அப்பயும் சொல்கிறான் அவன் ஸ்டேஷன்ல எதுவும் பண்ணலை, புழல் ஜெயில் உள்ளதான் அடிச்சாங்கன்னு அவன் சொல்கிறான். நான் உடனே பதறி அடிச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரரு வந்தேன் சாமி. இங்கே வந்து பார்த்தா புள்ள அப்படியே மயங்கி கிடந்தான். என்னன்னு கேட்டால் வந்து எம்மா அம்மா அம்மான்னு கட்டிலாம் பிடிச்சான், அழுதான். எம்மா எம்மா செய்யமா, நல்லா இருக்கிறம்மா, நல்லா இருக்கோம். மொதல் நாள் பார்த்தேன் சாமி, அடுத்த நாள் நடக்கவே முடியல, கால்லாம் வலிக்குதுமா, கடக்கவே முடியல, கண்ணும் திறக்க மாட்டேன் சாமி. சாமி சீட்டு கண்ணி எடுக்க உட்காந்துருந்தேன் சாமி. வந்து சீட்டு கண்ணில் பின்னால் மண்டையில் நிறைய அடிச்சிருக்காங்கம்மா, பிளட் இதாயிருச்சு, இப்போ வந்து ட்ரெஸ் இது பண்ணுறாங்க, போதையாக இருந்தான், அதனால தான் இது மாதிரி ஆச்சுன்னு போலீஸ் இது டாக்டர் சொன்னாங்க. எம்மா அவன் ரொம்ப ஸ்லோ பாய்சன் மாதிரி ரொம்ப இது பண்ணல போகிறான், ரொம்ப ரொம்ப கண்டிஷன் கீழே போயிட்டு இருக்குது, எங்களால் முடிஞ்சதுதான் நாங்கள் செய்ய சாமி, என் பிள்ளைய காப்பாத்து அப்படின்னு காலில் விழுவாத குறையா அழுதுறேன் சாமி. அதுக்கு என் பிள்ளைமா நான் செய்யறதா செய்கிறோம், அதுக்கு மேலே அப்படி அவளை என்ன நடக்குமோ தடக்கும் சாமி. என் பிள்ளைக்கு ஒரு பெயில் கொடுங்க, நான் வெளியிலயாவது போய் பார்க்குறேன், இல்லைனா என் பிள்ளைக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, என் பிள்ளைய காப்பாத்து சாமி. நான் விவசாயம் பண்ணி சாதாரண கூலி வேலை செய்கிறவன், நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் சும்மா சின்ன சின்ன பாட்டில் ஏத்துறாங்க, ஒண்ணுமே செய்யல சாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.